டுடே எபிசோட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள்லாம் நிறைய இருந்துச்சு நம்ம தலைவன் ஜீப் ஜிப்முத்துக்கு பேப்பர் ஐடி அனுப்பிச்ச ஒரு பார்சல் நம்ம ஆண்டவரே பண்ண சில சில்லி வேலைகள் அப்படின்னு பயங்கரமா போச்சு சரி வாங்க வீடியோ வணக்கம் நேத்து எபிசோட்ல வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு மழை ரேஸ் வேஸ்ட் ஆகுது இந்தியாவில் எத்தனை பேர் பசியோடு இருக்காங்கன்னு தெரியுமா இனிமே வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு ஒரு குட் மெசேஜோட நம்ம ஆண்டவர் இன்னைக்கு சோவை ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு வாங்க வீடியோக்குள்ள போலாம் எபிசோடு ஒன் சொன்னார்ல லெட்டர் வந்தா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன நம்ம தலைவருக்கு லெட்டர்லாம் வந்துருச்சு ஆனா லெட்டர்ல வந்தது என்ன தெரியுமா ஏன்னா நம்ம தலைவருக்கு அதுதானே ரொம்ப பிடிக்கும் பாவீங்களா இது எந்த பேப்பர் ஐடி பார்த்த வேலைன்னு தெரியல ஏன்டா இப்ப போயிட்டு முருங்காய் அனுப்புறீங்களே அவரே அங்க இருக்காரு அதை சாப்பிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா செத்த பாயலுகளா உங்களுக்கு அறிவு இல்லையா அறிவு ஆனா தலைவன் இந்த பாக்ஸை பார்த்த உடனே தொட்டெல்லாம் கும்பிட்டு சொன்னாரு இதுதான் என்ன வாழை வச்சது அப்படின்னு இதுதான் தலைவனுங்கிறது எவ்வளவு மேல போனாலும் பழசா மறக்கல பாத்தீங்களா நம்ம ஆண்டவரே நம்ம தலைவன் ஜிப்முத்துவோட ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டாருனா பாருங்களேன் அடுத்த ஒரு பேப்பர் ஐடி லெட்டர் போட்டிருக்கான் தலைவரே நீங்க ஹீரோ நயன்தாரா சிம்ரன் உங்களுக்கு ஹீரோயின் அப்படின்னு கேட்டதுமே எல்லாருமே சிரிச்சுட்டாங்க வேற லெவல் பன்னா இருந்துச்சு இதுக்கு ஆண்டவர் இருந்துட்டு எனக்கே போலயே அப்படிலாம் சொன்னாரு அடுத்து நம்ம ஆண்டவர் சப்போஸ் இந்த வீட்டுல இருக்காங்கல்ல இவங்க கூட யார் கூட நடிப்பீங்க அப்படின்னு கேக்க எனக்கு எல்லாரும் அக்கா தங்கிச்சு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு கேக்க இந்த அழகா ஜனனி இவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லிட்டாரு அடுத்து இன்னொரு லெட்டர்ல பாத்தீங்கன்னா ஆந்தைன்னு வந்துருந்து இதுக்கும் நம்ம தலைவர் பார்த்துட்டு நம்ம ஆண்டவர் கேட்டாரு ஏமுத்து ஆதாம்தான் தெரியல ஆந்த கூடவா தெரியல மகேஸ்வரி கிட்ட நீங்கியா அப்படின்லாம் கேட்டிருக்கானுங்க படுபாவீங்க ஏன்னா பேப்பர் ஐடி செத்த பயல நார பயில உன்னோட சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிட்டியாமல அப்படின்னு தலைவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து தலைவரை லுங்கு டான்ஸ் எல்லாம் லெட்டர் போட்டுருந்தானுங்க எங்க ஆடுங்கன்னு நம்ம கமல் சார் கேட்க நம்ம தலைவன் ஜி

அடுத்து நம்ம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் ஏதோ ஒரு ஃப்ளாக் மாதிரி கொடுத்து உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு மோஸ்டா எல்லாருமே அமுதம் வேணா அப்புறம் நம்ம தலைவன் ஜீப் முத்துவை சூஸ் பண்ணாங்க ஆனா நம்ம தலைவன் ஜீப் முத்து வந்து யாரை சூஸ் பண்ணுவாருன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி பாத்துட்டு இருந்தேன் நான் நினைச்ச மாதிரியே ரச்சிதாவை தான் சூஸ் பண்ணாரு ஏன்னா நம்ம தலைவன் இதுக்கு முன்னாடி ரச்சிதாவுக்கு ஃபிளையிங் கிஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு கேட்டா என்ன தெரியுமா சொன்னாரு அவங்க கூட நான் நல்லா பேசுவேன் பழகுவேன் பாக்க எனக்கு தங்கச்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அடுத்து எல்லாரும் கொடியை கொடுத்து முடிச்ச கையோட ரிவியூ சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இது மாதிரி ரெண்டு பேர் என்ன சார் பத்து பேர் இருந்தா கூட சூப்பரா இருக்கும் செம ஜாலியா போகுது ஃபன்னா இருக்கு எதார்த்தமா இருக்காங்க எல்லார்ட்டையும் கேசோலா பேசுறாங்க பழகறாங்க அப்படின்னு அடிக்கிட்டே போனாங்க இதுல வந்து அமுதவன் பாத்தீங்கன்னா அதிக பாயிண்ட் வந்து வாங்கியிருந்தாரு சொல்லுங்க அமுதமான எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நான் எப்பவுமே வந்து சந்தோஷமா இருக்குதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கண்கலங்கிட்டாரு இதுக்கே கண்கலங்கினா எப்படி அமுதமானன் இருங்க இன்னொரு டாஸ்க் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ப வச்சாரு இப்ப எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சவங்க தானே சொன்னீங்க இப்ப சொல்லுங்க உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்காது அப்படின்னு ஒரு பிட்ட போட்டாரு எல்லாருமே இப்ப சாக் ஆயிட்டாங்க என்ன சார் இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த டாஸ்க்கை பாத்தீங்கன்னா நம்ம அமுதவனன் வச்சே ஸ்டார்ட் பண்ணாரு அமுதவன்

அதாவது குவின்சி பாத்தீங்கன்னா விக்ரம் கிட்ட டி வந்து இவர் கட்ட வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த கான்வர்சேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம அசல் பாத்தீங்கன்னா தடவிட்டாரு செத்த அடுத்து நம்ம ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த பண்ணிட்டு இன்னொரு ஸ்டார்ட் பண்ணாரு அதாவது பிஃபோர் சொல்லிருந்தாங்கல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க கூட நீங்க பேசிக்கலாம் பழகிக்கலாம் அப்படினு அந்த போச்சு இதுல மோஸ்டா பாத்தீங்கன்னா ஆயிஷா அப்புறம் அசலோட வாடா போட சண்டை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு ஆயிசா இருந்துகிட்டு என்ன சார் இவன் வாடா போடலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றான் இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் அப்படின்னு சொல்லி போஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க ஐ மீன் அசல் கூட என்னால வந்து அதிகமா கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து எல்லாருமே பாத்தீங்கன்னா யார் கூட நாங்க அதிகமா பேசணும்னு நினைச்சோமோ அவங்கள விட வந்து அடுத்தவங்க கூட அதிகமா பேசிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இதுல பாத்தீங்கன்னா அசீம் நிவியோட கான்வர்சேஷன் வந்து பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு அதாவது நிவி என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பிரிச்சு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு அசீம் பாத்தீங்கன்னா நீ ஃபாரின்ல இருந்து வந்திருக்குமா ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே புதுசுல சோ உனக்கு வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அடுத்து நம்ம ஆண்டவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல பிக் பாஸ்ல ஆளுங்க கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க சொல்லி ஒரு புது ஆளை வந்து உள்ள இறக்கினாரு அது யாருன்னு பாத்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் மைனா நம்ம வடிவேல் சார் சொல்லுவார்ல நான் ஜெயிலுக்கு போறேன் நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு அது மாதிரி நான் உள்ள போறேன் உள்ள போறேன் அப்படின்னு கத்திட்டு போனதுதான் உள்ள போய் அந்த கத்துறத நிப்பாட்டிலேயே இதுல ஒரு பயங்கரமான கூத்தொன்னு நடந்துச்சு தெரியுமா அதாவது இவங்க பேர் மைனாவா உள்ள என்ட்ரி ஆகும்போது மைனா மைனா சாங் போட்டு நம்மள கடுப்பாக வச்சுட்டாங்க இந்த மைனா மைனா சாங்க்கு ஒரு பக்கம் ரெக்கை கட்டிட்டு எல்லாம் ஆடிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும் நம்ம சிரிக்கிறதா அழுகிறதான்னு எனக்கு தோணுச்சு இவங்க சீரியல் ஆக்ட்ரஸ் ஆச்சா சோ எல்லாத்துக்குமே தெரியும் உள்ள போன உடனே ஹா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் மொக்க போட்டுருந்துச்சு இந்த கொத்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஒரு குரூப் பாத்தீங்கன்னா நம்ம சாந்தியை வச்சு கலாச்சிட்டு இருந்தாங்க அதாவது பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க்ல கேட்டார்ல உப்புமா செய்வது எப்படின்னு இந்த இருபத்தி மூணாம் புலிகேசில ஒரு காமெடி ஒண்ணு வரும்ல முயலை பிடித்து மூன்று நாட்கள் நீந்த செய்யவும் அப்புறம் பாம்பு சொட்டையை போடவும் அப்படின்னு அதை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அதுமே ஜாலியா இருந்துச்சு அடுத்து என்னாச்சுன்னு தெரியல யார் கண்ணு வச்சானு தெரியல நம்ம தலைவன் ஜீப்முத்துக்கு முத்துக்கு காய்ச்ச வந்துருச்சு ரச்சிதா பாத்தீங்கன்னா அண்ணா ஜீப் முத்தன நீங்க எங்கயும் எந்திரிச்சு வராதீங்க என்ன ஹெல்ப் இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து பைனலா பாத்தீங்கன்னா அசலும் நிவியும் கார்டன் ஏரியால உட்காந்து மொக்க போட்டு இருந்தாங்க அசல பாக்கணுமே நல்லவ மாதிரி எல்லாம் ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்தாரு யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல என்ன பத்தி எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மொக்க போட்டுட்டு இருந்தாரு நிவி கிட்ட உன் கூட எனக்கு ரொம்ப பேச பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி லவ் யூவா என்ன சொன்னாருன்னு தெரியல என் கால நல்லா கேக்கல இவங்க ரெண்டு பேரோட கான்வென்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அப்படியே கேமரா பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்டின் சிம்பிள் கிட்டயே ஜூம் ஆயிட்டே இருந்துச்சு இது பார்த்தாதுன்னு நிவி பாத்தீங்கன்னா நீ பெரிய ரோமியோன்னு எல்லாம் சொல்லிடுச்சு இனி அசல கையில பிடிக்க முடியாது அசல நடத்து நடத்து சோ இதோட பாத்தீங்கன்னா சோ பினிஷ் ஆச்சு நாளைக்கு எபிசோட்ல எயிட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷனை கொடுத்துருங்க அன்டில் தென் பாய்